அண்ட் கோயின் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டுங்க. ஏன்னா உங்களில் ஒருத்தர் நம்ம செட்டுக்கு வந்து நமக்காக அவங்களோட ஃபேவரட் ரெசிபியை சமைச்சு காட்ட போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரப்போகிற கெஸ்ட் யார், நமக்காக என்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹேமலதா. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அழகா வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு என்ன அழகா சமைக்க போறீங்க இன்னைக்கு? நான் ஸ்வீட் செய்ய போறேன். பேர் வந்து அசோகா. அசோகா? ஓகே, அசோகான ஒரு ஸ்வீட். ஆமாங்க. ஓகே, சோ அசோகா அப்படிங்கற ஸ்வீட் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். அசோகா அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, கோதுமை மாவு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 4. அசோகா ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ரெசிபியை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் மேம்? நெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாங்க. ஓகே. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கோதுமை மாவு. கோதுமை மாவு சிம்மில் தான் வச்சுருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட் வைக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா கோதுமை வந்து இதுவாகிடும், தீஞ்சு போயிடும். தீஞ்சிடும். இது லைட்டாக வறுத்துக்கணும். ஓகே. ஸோ எடுத்தோடனே வந்து அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு நெய் விட்டுட்டு அதில் வந்து கோதுமை 1 ஸ்பூன் லைட்டாக வறுத்துக்கணும். ஓகே. ஸோ ஹேமா மேம், நம்ம சமைச்சிட்டு உங்களை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் இங்கே அசோக் பிள்ளர் தான் இருக்கேங்க. ஓகே, அசோகா அசோகா. ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எனக்கு 3 பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் வாட்டர் வச்சுருக்காங்க. ஓகே. 2 பொண்ணு 1 பையன். ஓகே. ஸோ வீட்டில் யார் பயங்கரமாக அமக்கலம் பண்ணுறது? பையன் தான். பையன் தான் இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. இது வந்து கொஞ்சம் வாசனை வந்துச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். பைத்தம்பருப்பு வேக வச்சது, இதை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எல்லாமே 1 கப். ஆமாம். ஸோ 1 கப் பைத்தம்பருப்புக்கு 1 கப் சக்கரை. ஆமாங்க. ஓகே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ரெசிபியை யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? எங்கள் நாத்தனார்கிட்ட கற்றுக்கிட்டேங்க. நாத்தனாரும் அண்ணியும் ஒத்துமையாக இருக்காங்களா இந்த காலத்தில்? எனக்கு 6 நாத்தனார். அடே, எங்கள் அப்பா லிஸ்ட் பெருசாக இருக்கே. ஆமாம். ஸோ எல்லாரோடையும் அட்டாச்சோட இருப்பீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, எல்லாருமே என்னால பாசமா பாத்துப்பாங்க. அடடா. சோ உங்க ஆத்துக்கார தான் கடைசியா வீட்ல? ஆமா. அப்போ செல்லம் அதிகம் தான். ஆமா. இது கூட இன்னும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் நெய் வந்து முந்திரி வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. சில பேருக்கு இந்த நெய் ஃப்ளேவர் பிடிக்காது, இந்த வாசனை பிடிக்காது, அவங்க என்ன ஆட் பண்ணும்? நெய்க்கு பதிலா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நமக்கு அல்வா மாதிரி வரும். ஓகே. இந்த ஒட்டாம நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் வந்து உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை வந்து அப்படியே கிளற போகிறேன், நீங்கள் அதை கிளறிட்டு இருக்கும் போது. ஸோ ஒரு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு திருமணம் ஆகி. ஸோ உங்கள் கணவருக்காக முத முதல்ல என்ன ஆசையாக சமைச்சு கொடுத்தீங்க? அவருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்படின்னா மேரேஜ் ஆன புதுசு நான்வெஜ் சமைக்க தெரியாது. ஓகே. அப்புறம் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓ, மாமியார் பார்த்தீங்களா? மாமியார் சொல்லித்தராங்க, நாத்தனார் சொல்லித்தராங்க. ஆமாம், சூப்பருங்க. ஸோ நீங்கள் வந்து பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான்? ஆமாம். சூப்பர். ஓகே, நெய் ஃப்ளேவர் இப்போ தான் வருது நல்லா. ஸோ இந்த அசோகா செய்யறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? 20 மினிட்ஸ் தான் ஆகுங்க. 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம்? ஆமாம். ஓகே. ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காதுங்க. ஸோ பேசிக்காகவே நீங்கள் ரொம்ப அமைதியா இல்லை நிகழ்ச்சியில் தான் இப்படி இருக்கீங்களா? வீட்டில் எப்படி இருப்பீங்க? பசங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் சவுண்ட் போடுவேன், மற்றபடி சைலண்டாக இருப்பேன். வீட்டில் எல்லாரையும் மிரட்டுறது உருட்டுறது பொதுவாகவே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு சமைச்சிட்டே டைம் போயிடும். அதை தாண்டி ஃப்ரீ டைம் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்ணுறேன், நான் சாரீஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் வீட்டிலேருந்து. ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரதர்ஸ் வந்து அங்கே ஆரணி அவங்க நேட்டிவ், அங்கேருந்து சாரீ நெய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க சேல்ஸ். ஓ, நீங்களே நெய்து எடுத்து வந்து சேல் பண்ணுறீங்க, சூப்பர். அதெல்லாம் மகளிர் குழுலாம் வச்சு நடத்திட்டு இருக்கோங்க. ஓ, அப்போ ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனர் கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஏலக்காய் போட்டுடலாம். ஓகே. இது நம்ம கலரிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகுங்க. ஓகே. ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பல வருஷமாக குக் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லா டிஷ்ஷுமே.
அதுல உங்களுக்கு வந்து உங்க மேல ஓவர் கான்ஃபிடன்ட் குடுக்குற டிஷ் அது. இத நான் வந்து சொதப்பவே மாட்டேன். மீன் குழம்பு. மீன் குழம்பு ஆஹா அது ஒரு நாள் இவங்க வர வச்சு சமைக்கணும். ஓகே. சோ மீன் குழம்பு என்ன மீனா இருந்தாலுமே குழம்புல வந்து பின்னி எடுத்துருவீங்க பல. ஆமா. ஒவ்வொரு மீன் குழம்பு ஒவ்வொரு டேஸ்ட் வரும். ஓகே. இத எங்க வீட்டுக்காரருக்கு வந்து மத்தி குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ மத்தி மீன். அந்த குட்டி குட்டியா இருக்கும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. அது அடிக்கடி செய்வோம். எந்த டிஷ் உங்களுக்கு வரவே வராது? நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த அந்த பதம் வரவே மாட்டேங்குது. அது எங்க நாத்தனார் சொன்னல. நாத்தனார் சொன்னல சாம்பார் சூப்பரா செய்வாங்க. ஆனா அவங்க மாதிரி சாம்பார் எனக்கு வரவே வராது. ஓஹோ. ஓகே. சோ நம்ம சைடு பை சைடு வந்து முந்திரி வந்து வர்க்க போறோம். சோ நீங்க செய்ற இந்த அசோகாவை யார் விரும்பி சாப்பிடுவா வீட்ல? வீட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. நல்லா எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம முந்திரி போட்டுட்டு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிடலாம் அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ் தான் எடுக்கும் இல்லையா? ஓகே. ஸோ நம்மளோட அசோகா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அண்ட் எதுலையுமே ஸ்டிக் ஆகாம கூட வந்துட்டே இருக்கு. அதுதான் இதோட பதம். ஓகே. இந்த பதம் அவ்வளவுதான். இப்படி வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. வேலை ரெடி ஆயிடுச்சு. நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்ல? ஆஃப் பண்ணிடலாமா? அசோகா அல்வா செய்முறை. ஒரு கடாயில் நெய் விட்டு கோதுமை, வேக வைத்த பாசிப்பருப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்து, ஏலக்காய் சேர்த்து நன்கு கலந்து, இதில் வறுத்த முந்திரி சேர்த்து இறக்கினால் சூடான சுவையான அசோகா அல்வா தயார். பயங்கரமான ஒரு ஸ்வீட்டை சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ வீட்டில் யாராவது திடீர்னு வந்துட்டாங்கனாலோ, இல்லை பசங்களுக்கு போர் அடிக்குது, மம்மி எதையா பண்ணி கொடுங்க அப்படின்னா உடனே இதை செஞ்சு எடுத்துடலாம் போல இருக்கு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே. எஸ். யம்மியா இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க செஞ்சதை நான் நல்லா பார்த்துட்டேன். ஸோ டெஃபினட்டா வீட்டில் போய் ட்ரை பண்ண போறேன். ஸோ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சிம்பிளான, டேஸ்டியான, யம்மியான இந்த ஸ்வீட்டை டெஃபினட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மிஸ்ஸஸ் ஹேமா, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு. எங்களுக்காக சமைச்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அடுப்பங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிச்சன் குயின் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கு நன்றி.